இன்றைக்கி போன்லெஸ் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் ஒரு 200 கிராம் போன்லெஸ் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே இது வந்து இதே மெத்தடில் வந்து நீங்கள் நார்மல் ஃபிஷ்லேயும் பண்ணலாம். அதுக்கு தேவையானது என்னென்னா, மிளகாய் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு. இது வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம், அதனால 2-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும். லெமன் ஜூஸ் வந்து 1/2 லெமன், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வைக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் 1/2 லெமன். அப்புறம் அந்த எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக, தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எண்ணெயிலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஊற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை வந்து கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மீன் போடுறதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கெட்டியாக இருக்குது கொஞ்சம். இது இவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீனை சேர்த்துறோம். ஃபிஷ் போடுறதுக்கு முன்னாடியே வந்து உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 20 நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, நார்மலாக நீங்கள் வெளியே வச்சாலும் சரி. இதை மூடி வச்சுட்டு நம்ம 20 நிமிஷம் கழித்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது மாதிரி நம்ம ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆயிலை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா அப்படியே வைக்கணும். அதாவது மினிமம் வந்து 20 மினிட்ஸ், அதுக்கு மேலேயும் நம்ம வச்சுக்கலாம். நல்லா மசாலா தடவி முத நாளே கூட செஞ்சு வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே நீங்கள் ஃபஸ்ட்டு 1-5 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள் போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வச்சாச்சு. ஃபஸ்ட்டு 1-2 நிமிஷம் இந்த பக்கமும், அப்படியே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த திருப்பி போட்டு 1-2 நிமிஷம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடும். 1-2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இப்படி டேர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லா பீஸையும் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த கலரில் கொஞ்சம் உங்கள் கீழே ப்ரௌன் கலரில் அந்த பக்கம் வந்ததுக்கப்புறமும் நம்ம 1 தடவை டேர்ன் பண்ணி சிம்மில் வச்சு நம்ம எடுத்துடணும். இப்போ இந்த பக்கம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம சிம்மில் வச்சு 1 நிமிஷம் நம்ம எடுத்துருக்குறோம். உங்களுக்கு ஆயில் பத்தலைன்னா ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றுனேன். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணது மட்டும் பத்தலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என்ன டிஃப்ரென்ஸ் தெரியும்னா, வெந்துருச்சுன்னு நல்லா வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்திருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு போடும்போது சத்தம் கேட்கும் நல்லா. அந்த சத்தமெல்லாம் வந்து நல்லா அடங்கிருந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்து ஃபிஷ் வெந்துருச்சுன்னு அர்த்தம். முக்கியமாக இது வந்து ரொம்ப நேரம் ஆகாது. சிக்கன் வேகிற மாதிரிலாம் ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப வேக வச்சாலும் மீன் நல்லா இருக்காது. ஒரு டோட்டலாகவே வந்து 1-6 மினிட்ஸில் நம்மளுக்கு வெந்துடும். இப்போ நம்ம போன்லெஸ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.